Hi family, good morning to all. நம்ம இப்போ பார்த்துட்டு previous year post paper set number 14 பார்க்குறோம். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக 2023 நடந்துச்சு. நம்ம இப்போ பார்க்க போகிறது பொது தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. தகவலை திரட்டு அப்படிங்கும்போது இத்து அப்படிங்கிற எழுத்து வந்தாகணும். செகண்ட் கொடுத்துருக்க தகவலை திரட்டுக்கு வராமல் இருக்க கிடையாது. முதியவருக்கு கொடு அப்படின்னு இக்கு இங்கேயும் வரணும். அப்போ 1, 3 மட்டும்தான் கரெக்டு, 2, 4 தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. அகர வரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரை அப்படின்னு வந்திருக்கு. ஆ உரைத்தல் வந்திருக்கு. அவரை உரைத்தல் ஒருவர் இது மூணும் வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம உயிர்மை எழுத்தில் பார்த்திங்கன்னா நன்று, வந்தால், வியந்து, விருந்தினர் அதெல்லாம் வரணும். அவரை உரைத்தல் ஒருவர் நன்று, வந்தால், விருந்து, விருந்தினர், வியந்து, விருந்தினர்னு வரணும். ஆப்ஷன் பி. வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக காண்க. நட அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ச்சொல்லுக்கு தொழிற்பெயர் என்னன்னா நடத்தல் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் சி. வேர்ச்சொல்லின் வினையச்சம் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினையச்சம்னா என்ன, ஊ அப்படின்னு முடியணும். அப்போ தந்து அப்படின்னு வந்துச்சுன்னா அது வினையச்சம். ஆப்ஷன் பி. வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சத்தை உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கொடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஊழ முடியணும். அப்போ கொடுத்து அப்படின்னு வந்துச்சுன்னா அது வினையச்சம். ஆப்ஷன் சி. வேர்ச்சொல்லை தொழிற்பெயர் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான் அப்படின்றதோட தொழிற்பெயர் என்னென்னா காணல் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் தொழிற்பெயர். அல் அந்த மாதிரி முடியணும். ஆப்ஷன் டி. வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. வென்றார் அப்படிங்கிற ஒரு வினை முற்று வில் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ச்சொல்லேந்தான் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி. வந்தார் என்பதன் வேர்ச்சொல். வந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வினையாளனையும் பெயர் பார்த்திங்கன்னா வா அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ச்சொல்லேருந்து தான் வந்திருக்கு. ஆப்ஷன் சி. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வருகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய வினை முற்று பார்த்திங்கன்னா வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்ச்சொல்லேருந்துலாம் வந்திருக்கு. ஆப்ஷன் பி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவியோட நிலைகளை சொல்லும். பூவின் நிலைகள் 7 இருக்குது இல்லையா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் கூட இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ. 6th இருக்குது, 10th இருக்குது. பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் தெரிவு செய்க. பனி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பனி என்னென்னா குளிர்ச்சி, அடுத்த பனி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வரும். அப்போது ஆப்ஷன் ஏ. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. அலை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அலை என்னென்னா கடல் அலை. அடுத்த அலை பார்த்திங்கன்னா வரவழைப்போம் இல்லையா, அதை தான் வரவழைத்தல் அப்படிங்கிறதுக்கு வரணும். அப்போது ஆப்ஷன் பி. மனம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மனம்க்கு உள்ளம்னும் அடுத்த கொடுத்துருக்க மனம்க்கு வாசனைன்னு வரணும். அப்போது ஆப்ஷன் சி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். அப்ஜெக்டிவ்னா என்ன, குறிக்கோள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் அப்ஜெக்டிவ். இதெல்லாம் புக் பேக் குவஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள்னு அர்த்தம். அப்போது ஆப்ஷன் பி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர்னு அர்த்தம். மெர்ச்சன்ட் வணிகர். கமாடிட்டி பண்டம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம்னு வரணும். அப்போ 2, 4, 1, 3 ஆப்ஷன் வந்து டி. சரியான வினைபரப்பை தேர்வு செய்க. வளவன் பழம் சாப்பிட்டான்னு வரக்கூடாது, பழம் அப்படிங்கும்போது தின்றான் அப்படின்னு தான் வரணும். அப்போது ஆப்ஷன் பி. பிழை நீக்கி எழுதுக. சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியையும் பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு சிங்க குருளையும் யானை கன்றையும் பார்த்தேன் அப்படின்னு தான் வரணும். அப்போது ஆப்ஷன் ஏ. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. எண்ணுக்கு 2 சுழி நீனா தான் வரணும். என் வீட்டு தோட்டத்தில் அது கரெக்டாக இருக்குது. மலர்களுக்கு இந்தெல்லாம் வரக்கூடாது. மனம்க்கு 3 சுழினா வரணும். மித்ததெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கு. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஊசல் சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, சிற்றேல் சிறுதேர் சிறுபறை அம்மானை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஆண்பால் பெண்பால் இதுக்கு அம்மானை அந்த பிள்ளைத்தமிழில் வரும்ல, அதில் ஊசல் வந்து வராது. அப்போ ஆப்ஷன் ஏ. பொருந்தா இணை எது.
ஏறுகோள் அப்படின்னா எருது கட்டி கரெக்டு, ஆதிச்சநல்லூர் அறிக்கைமேடு, திருவாரூரில் கறிக்கையூர் கிடையாது அது தப்பு, பட்டி மண்டபம் பட்டி மன்றம்னா பட்டி மண்டபம் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் மீ மட்டும்தான் பொருந்தா, சி தான் பொருந்தாததாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. பால் சரியான மரபு சொல்லுன்னா பால் வந்து பருகணும் அப்படின்னு சொல்லணும், அப்போ பால் பருகு. எதிர்ச்சொல் தருக, தொன்மை அப்படின்னா பழமைன்னு அர்த்தம், அப்போ எதிர்ச்சொல்னா புதுமை, ஆப்ஷன் ஏ. பொருந்தா இணையை கண்டறிக, கடும்பு அப்படின்னா சுற்றம், ஆறினா அருமை, அழகி அப்படின்னா தங்கி அப்படிங்கிறது கரெக்டு, இரடினா சோறு அப்படிங்கிற மீனிங் வராது அது தப்பு. இதெல்லாம் சொல்லும் பொருளும் புக் பேக்கில் இருக்கலாம் தான், அதில் வந்து சோறுக்கு வந்து இரடின்னு வராது, ஆப்ஷன் டி. ஐயம் அப்படின்னா என்ன உங்களுக்கு, சந்தேகம்னு அர்த்தம், அதுக்கான எதிர்ச்சொல் என்னென்னா தெளிவு, ஆப்ஷன் ஏ. செத்திறந்த என்ற சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னா செத்து கூட்டல் இறந்த அப்படின்னு வரணும், ஆப்ஷன் பி. சேர்த்தெழுதுகள், காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னென்னா காட்டாறு அப்படின்னு வரணும், அப்போ ஆப்ஷன் ஏ. சரியான நிறுத்தற்குறிகளை அமைத்து தொடரை தேர்வு செய்க, குழந்தை நிலவை பார்த்து அப்படிங்கிறது ஒரு இதோட முடியும் போது கமா போட்டுட்டு மறுபடி டபுள் அப்பாஸ்ட்ரேவில் நிலவா நிலா நிலா ஓடிவா அப்படிங்கிற ஒரு பாட்டு சொன்னாங்க இல்லையா, அதை டபுள் அப்பாஸ்ட்ரேவில் கொடுத்து என்று பாடியது அப்படின்னு எழுதணும், ஆப்ஷன் டி. பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைத்து தொடரை தேர்வு செய்க, ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் அப்படிங்கும் போது மூணுக்கும் கமா போட்டுட்டு ஆகிய பொருட்கள் வரும் தொடர் விளைவு தொடர் அப்படின்னு எழுத வேண்டியதான், ஆப்ஷன் சி. வெறும் ஜஸ்ட் கமா மட்டும்தான் போடணும். சரியான நிறுத்தற்குறிகள் அமைத்த தொடரை தேர்வு செய்க, சிகாமணிதான் எடுத்திருப்பான் அப்படிங்கிறத டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு உணர்ச்சி வாக்கியம்காக ஆச்சரியக்குறி போட்டுக்கணும் என்ற பெரும்பாலோரின் கருத்து அப்படிங்கிறத நார்மலாக விட்டுறலாம், ஆப்ஷன் பி. ஊர் பேரின் மறுவை கண்டுபிடிக, உதக மண்டலம்னா உதகை நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கு, ஆப்ஷன் பி. ஊர் பேரின் மறுவை எழுதுக, நாகப்பட்டினம்னா நாகைன்னு சொல்லுவோம், ஆப்ஷன் பி. ஊர் பேரின் மறுவை எழுதுக, கீழ்கண்டவற்றுள் புதுச்சேரியின் மறு என்னென்னா புதுவை அப்படின்னு வரணும், வயில வரணும், அப்போ ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல், சந்தோஷம் அப்படின்னா அதை மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம், அப்போது ஆப்ஷன் சி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறி, எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா சோதனை அப்படின்னு அர்த்தம், நமக்கு தெரியும் இல்லையா, அப்போது ஆப்ஷன் ஏ. பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தொங்கான் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம், இதை பற்றி நம்ம தமிழில் படிச்சிருக்கோம், ஆப்ஷன் டி. எழுது என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று எழுதினால் எழுதினால் அப்படிங்கிறது பெண்பால் வினைமுற்று, ஆப்ஷன் சி. உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவுக்கு ஆட தெரியும் என்று பதில் கூறுவது எவ்வகை விடைன்னு கேட்டிருக்காங்க, பாட தெரியும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு இனமான ஒன்று சொல்கிறாங்களே ஆட தெரியும்னு, அப்போது அது இனமொழி விடை. விடை வகையை கண்டறி, நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் என்று கூறுவதுன்னா உருவது கூறல் விடை, இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குற க்வெஸ்சன் தான், அப்போது ஆப்ஷன் சி. டிகிரி அலுவல் சார்ந்த சொற்கள், கலைச்சொல் டிகிரினா பட்டம், ஆப்ஷன் சி டி. இதுவும் நமக்கு தெரியும், டிகிரி நம்ம வாங்குவோம் அதனால் பட்டம் அப்படின்னு வரும். அலுவல் சார்ந்த கலைச்சொல், வாலண்டியர் என்பதன் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க, வாலண்டியர்னா தன்னார்வலர் அப்படின்னு அர்த்தம், ஆப்ஷன் சி. அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக, ஃபைல், ஃபைல்னா என்ன, கோப்பு நமக்கு தெரியும், இதெல்லாமே நம்ம சிக்ஸ்த் தமிழ்லேயே படிச்சிருக்கோம், ஆப்ஷன் டி. கலை சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய்து எழுதுக, இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு, இன்ஃப்ரானாலே அகம்னு அர்த்தம், ரெட்டுனா சிவப்பு, அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு வரணும், ஆப்ஷன் டி. உள்ளங்கனி நெல்லிக்கனி போல, உவமை கூறும் பொருள் என்ன, உள்ளங்கை நெல்லிக்கனி எப்படி தெரியும், தெளிவாக தெரியும், உள்ளங்கையில் நெல்லிக்காய்ச்சிருந்தா, அப்போது ஆப்ஷன் ஏ. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல், உடலும் உயிரும் போல, ரெண்டுமே உடலும் உயிரும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும்ல, அப்போ ஒற்றுமை, ஆப்ஷன் பி. இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், தாமரை இலை நீர் போல, தாமரை இலை மேலே நீ தண்ணியை வச்சோன்னா என்னாகும்னா ஒட்டவும் ஒதுங்காமல், ஒட்டாமலும் ஒதுங்காமலும் நடுவில் கிடக்கும் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க, ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல், ஆப்ஷன் டி.
எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்தல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. தன்வினை தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்கன்னா அவனை திருந்தச் செய்தான் அப்படிங்கிறது பிறவினை. பள்ளிக்கு புத்தகம் வருவித்தார் அப்படிங்கிறது வராது. அப்பா சொன்னார் அதுவும் வராது. அவன் திருந்தினான் அப்படிங்கிறது மட்டும்தான் தன்வினை. அப்போது ஆப்ஷன் பி. தன்வினை தொடரை கண்டறிக அப்போனா பந்து அப்படிங்கிறது உருண்டது, அப்போது அது தானாகவே தன்வினையாக தானே இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படிங்கும்போது குமரனால் வரையப்பட்டது அப்படின்னு இருந்தாலே இது வந்து செயற்பாட்டு வினை தான். ஆப்ஷன் ஏ. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. துவ்வாமை என்பதன் சொல் சொல்லின் பொருள் வறுமை. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு தான் க்வெஸ்சன் வரணும். அப்போ தான் வறுமை அப்படிங்கிற ஆன்சர் வரும். அப்போ ஆப்ஷன் சி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் டி. வினைகளின் பொருளை கண்டறி. பணிந்து, பணித்து, பணிந்து. மன்னர் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலை தொடர்ந்தனர் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். இதை பற்றி நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டோம். ஆப்ஷன் சி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அழிக. சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக. அழித்து, அழிந்து. மரங்களை அழித்தால் மனிதன் அழிந்தான் அப்படின்னு எழுதலாம். அப்போது ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இதெல்லாம் நம்ம அடிக்கடி படிக்கிறதுனால இதுக்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு இல்லை. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பணிந்து, பணித்து. பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் அப்படிங்கிற பணித்தார் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மிகப்பெரிய சாண்டிகோ மீனை பிடித்தார். சாண்டிகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் ஏ. இதுவும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கு. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்த்து, சேர்ந்து அப்படின்னு வரணும். சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் பி. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர். அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் பற்றிய சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பள்ளி இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையான் பள்ளு பதிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறுகோள் பற்றி குறிப்பிடக்கூடிய காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். இதிலே கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு தேர்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏறு தழுவியல் பற்றிய குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கிய நூல் என்னென்னா கலித்தொகை. உங்களுக்கு அதான் ஃபஸ்ட்டு அதுவும் செகண்ட் லைன்லையும் தேர்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. புறப்பொருள் வெண்பா மாலை இவ்வகை நூல். புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இலக்கண நூல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். புறப்பொருள் வெண்பா மாலை என்றும் இலக்கண நூலிலும் அப்படின்னு ஃபோர்த்து லைனில் கொடுத்துருக்காங்க. எருது கட்டி என்பது மாடு தழுவுதலின் நிகழ்வு தான் எருது கட்டின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி. கண்ணுடையான் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்தது. பல்லுனாலே ஒரு சிற்றிலக்கிய வகை தான், அதுவும் அதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கடைசி லைன் வந்து அது கொடுத்துருக்காங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஊன் அவ்வூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல மூணு சொல்லின் வந்திருக்க ஊன் என்னென்னா உணவுன்னு அர்த்தம். அடுத்து ஊன் அப்படின்னா வந்து புலால்னு அர்த்தம். சரிங்களா, மாமிசம்னு அர்த்தம். இப்போது ஓர் பயன்பாடு சரியாக அமைத்த தொடரை தேர்வு செய்க. ஓருங்கிறது உயிரெழுத்துக்கும் ஒருங்கிறது உயிர்மை எழுத்துக்கும் வரணும். இங்கே அழகிய அப்படிங்கிறது என்னென்னா ஒரு உயிரெழுத்து. அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் குளம் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. அப்போ அந்த இடத்துல ஒரு வரணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு வரணும். இது ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. பிழை திருத்துதல். ஓர் சரியான தொடரை தேர்வு செய்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு வரணும். ஏன்னா இரவுங்கிறது உயிரெழுத்து, மிச்சம் ரெண்டுமே உயிர்மை எழுத்து. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய்க. நேமி அப்படின்னா வளம்புரி சொங்க சொல்லுவாங்க. சுவல்னா தோல். கோடு அப்படின்னா மலை. தூய் அப்படின்னா தூவி அப்படின்னு வரணும். 4321 ஆப்ஷன் ஏ. இது எல்லாமே வந்து உங்கள் புக் பேக்கில் இருக்க சொல்லும் பொருளும் தான்.
பொறுத்துக சொல் பொருள் தெளிவு அப்படின்னா என்னென்னா நற்காட்சி அப்படின்னு அர்த்தம். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. பிணினா துன்பம். பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு அப்படின்னு வரணும். அப்போ 2341 ஆப்ஷன் ஏ. சொல்லின் பொருளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ அப்படின்னா பசு. பா அப்படின்னா பாடல். வி அப்படின்னா மலர். மீ அப்படின்னா வான். அப்போ 3412 வரணும். ஆப்ஷன் சி. சொல் பொருளை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. செப்பலோசை அப்படிங்கிறது வெண்பா. அகவலோசை அப்படின்னா ஆசிரியப்பா. துள்ளல் ஓசை அப்படின்னா கழிப்பா. தூங்கல் ஓசை அப்படின்னா வஞ்சிப்பான்னு வரணும். 3421 ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நம்ம நார்மலாக படித்தது தான் புக்கிலையும் இருக்குது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்துகிறதுக. உலகில் பல வகை ஒரு வகை செல்வங்கள் அப்படின்னு வரக்கூட செல்வங்கள்ங்கிறது பல வகையில் தான் வரணும். அப்போ உலகில் பல வகை செல்வ பல வகையான செல்வங்கள் உள்ளன அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் சி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆற்றியது ஆற்றின அப்படிங்கிறதுக்கு வரணும், அக்ரிணைக்கு வரணும். ஆற்றினான்னு வரக்கூடாது, அதனால் ஆற்றினார் மட்டும்தான் வரணும். ஆப்ஷன் ஏ. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. எவ்வளவு பெரிய வினாத்தாள் அப்படின்னு இருக்குது. எவ்வளவு அப்படிங்கும் போதே ஒரு உணர்ச்சி பரகமாக வந்துட்டு, அப்போ அது உணர்ச்சி தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது நமக்கு இது கட்டளையாக விதிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன தொடர்? கட்டளை தொடர். ஆப்ஷன் சி. இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன். கூட்டு பெயரை குறிப்பிடு. புல்லோட கூட்டு பெயர் என்னென்னா கட்டு, புற்கட்டுன்னு தானே சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ. கூட்டுப்பெயரை தேர்வு செய்க. மாடு அப்படின்னா மாடுங்க மந்தைன்னு சொல்லுவாங்க, மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. சொற்களின் கூட்டுப்பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. தென்னை என்பதன் கூட்டுப்பெயர்னா தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. இதெல்லாம் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். ஞாயிறு என்று சொல் குறிக்காத பொருள். ஞாயிறுன்னா என்ன? உங்களுக்கு சூரியனை குறிக்கிறது. பகலவன், சூரியன், கதிரவன், ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. சந்திரன்கிறது வராது. ஆப்ஷன் சி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சிங்கத்தின் இளமை பெயர் என்ன? குருளை. இதை பற்றி இப்போ கூட முன்னாடி கூட ஒரு க்வெஸ்சன் வந்தே க்வெஸ்சன் பேப்பரில். ஆப்ஷன் பி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்த. காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும் அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ. சரியான கலைச்சொல் தருக. மெட்டாஃபர் அப்படின்னா உருவக அணின்னு அர்த்தம். இதுவும் புக் பேக்கில் இருக்கு. ஆப்ஷன் டி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க. காமராஜர் பிறந்த நாள், வளர்ந்த நாள், ஆட்சி நாள், மறைந்த நாள் கிடையாது. காமராஜரோட பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. அப்போ ஆப்ஷன் பி. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். ஆனால்ங்கிறது வரணும். ஆப்ஷன் பி. சரியான இணை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது. குயிலுக்கு கூட கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படின்னு வரணும். அப்போது ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதே இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரியான இணைப்பு சொல் தருக. தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், அதனால் காற்று மாசு அடைந்தது அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ. சரியான இணைப்பு சொல்லால் எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பம் நேரிடும். அப்போ இந்த இடத்துல வர வேண்டியது என்ன? இல்லை என்றால் சி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. திருக்குறளை இயற்றியவர் எத்தனை, எது, எப்போது அதெல்லாம் வரக்கூடாது. திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு தான் வரணும். அப்போ ஆப்ஷன் சி. சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் அழகானாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு வரணும். எப்படி, எவ்வாறு, எங்குன்னா வரக்கூடாது. அவரோட இயற்பெயர் என்ன? அவ்வளோதான். ஆப்ஷன் பி. காலமறிந்து பொறுத்துக. நான் சென்றேன் அப்படின்னு வரணும். பொன்னன் முன்னேறினான் அப்படின்னு வரணும். அவள் கேட்பாள், அவர் வருகிறார். அவள்ங்கிறது பெண்பாளுங்கிறதுனால அவன் அவர் அப்படிங்கிறது உங்களுக்கு பலர்பாலில் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி. 4123 வரணும். தவறான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். இதுக்கு பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் அப்படின்னா பேருந்துலோ அப்படின்னு வந்துட்டு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு சென்றார்? பள்ளின்னு வந்திருக்கு. அதில்
சரிங்களா. அடுத்து திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி சென்றது யார் அப்படின்னா பூங்கொடி அப்படின்னு வந்துடும். அப்போ சி இருக்குது பார்த்தீங்களா, பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றால் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இதில் இல்லை, அதனால் அது ஆப்ஷன் சி. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. பின்வரும் சொற்களில் புல் என்ற சொல்லுடன் இணைத்து புதிய சொல்லை தரும் சொல்லை கண்டறிக. இப்போ பார்த்தீங்கன்னா புல்வெளி, புண்கள், புல்கண், புல்கால், புல்கால் அதெல்லாம் வராது, புல்வெளி மட்டும் தான் கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் ஏ. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போது ஒசரமாக வளர்ந்துட்டான், இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படின்னு வரணும். அப்போது ஆப்ஷன் பி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான், வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் கொடுத்தான்னு வரணும். ஆப்ஷன் டி. மாலை என்பதன் இரு பொருள். மாலைனா பூ மாலைன்னு சொல்லலாம், இல்லைனா அந்தி பொழுது அப்படின்னு சொல்லலாம், மாலை பொழுது. அப்போ ஆப்ஷன் பி. இரு பொருள் தரும் சொல்லை சொல்லுவேன். சரியான இரு பொருள் இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓவியம்னா என்ன, சித்திரம் அல்லது படம்னு கூட சொல்லலாம். ஆப்ஷன் டி. குறில் நெறில் அடிப்படை. குறில் நெறில் அடிப்படையில் தவறான இணையை கண்டடிக்க சொல்லியிருக்காங்க. விடு வீடு கரெக்டு, பெரு பேரு கரெக்டு, கோல் கேல் அப்படிங்கிறது தப்பு, கொல் கோல்னு வரணும் இல்லை கெல் கேல்னு வரணும் அது தப்பு, மின் மீன் அது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி, கோல் குயல் அது தப்பாக இருக்குது. குறில் நீரில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. பரி பாரி, பரினா குதிரை, பாரினா கடையேழு வள்ளல்களில் ஒருவர். அப்போது ஆப்ஷன் பி. குறில் நெறில் வேறுபாடு உணர்ந்து பொருள் ஒரு பொருத்தமான பொருளை தேர்வு செய்யறாங்க. மடு அப்படின்னா நீர்நிலை, மாடு அப்படின்னா ஒரு செல்வம்னு கூட வரும். அப்போது ஆப்ஷன் சி. கூற்று. நாகை மாவட்டம் செம்பியம் கண்டூரியில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கரெக்டாக. காரணம் ஒன்று, உலகின் பழமையான கலைகளுள் ஒன்று மட்பாண்ட கலை, அதுவும் கரெக்டாக. காரணம் இரண்டு, தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றுமே கரெக்டு. கூற்று காரணம் ஒன்று இரண்டு மூணு சாரி. அப்போ ஆப்ஷன் பி. கலைச்சொல் அறிதல். மீடியான என்ன, ஊடகம். ஆப்ஷன் ஏ. கலைச்சொல் தருக. பேட்ரியாட்ரிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. ஆப்ஷன் ஏ. கோனிக்கல் ஸ்டோன் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னென்னா கோனிக்கல் ஸ்டோன். கோனிக்கல்னா என்ன, குமிழ், குமிழ் வடிவம்னு இருக்கு இல்லையா, அதான். அப்போ குமிழ்கள் அப்படின்னு ஒன்றும். அப்போ ஆப்ஷன் டி. இதோட பொது தமிழ் முடியுது. ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.